மலைக்கு விடுமுறை கேட்டு தொந்தரவு செஞ்ச 2K கிட்ஸ். அட ஆமாங்க, தமிழ்நாடு வெதர்மேன் கிட்ட தொந்தரவு செஞ்சிருக்காங்க நம்ம 2K கிட்ஸ். அதை பற்றி சோசியல் மீடியாவில் பகிர்ந்துருக்காரு. அதில் என்ன இருக்குன்னா, ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் அபவுட் ஸ்கூல் லீவ் எகெயின், நாட் கோயிங் டு ஆன்சர் தட், 2K ஸ்கூல் கிட்ஸ் ஆர் ரொம்ப மோசம். கலெக்டர் வீட்டு முன்னாடி ஒரு 6 மணிக்கு போயிட்டு டேங்கல் லாரி ரெயினை ஸ்ப்ரே பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு லீவ் கொடுப்பாங்கன்னு என்று சொல்லியிருக்காரு. என்ன இருந்தாலும் நம்ம 90s கிட்ஸ் ரமணன் சார் மாதிரி வருமா? காதலிக்கு வயிற்றுல கட்டி என நினச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டி சென்ற காதலனுக்கு அதிர்ச்சியா? ஏன்னா அது கட்டி இல்லை, உங்கள் குட்டி என்ன கூறியதால பரபரப்பான். பயப்புல என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? துணிவு படத்தில் இடம்பெறும் ஒரு பாடலுக்கான படப்பிடிப்பை 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை ஷூட்டிங் நடைபெற உள்ளதான். இந்த பாடலுக்கான கோரியோகிராஃபி யார் பண்ணுறார் தெரியுமா? நம்ம கல்யாண் மாஸ்டர் தான் பண்ணுறாரு. பிரபல தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் வாத்தி. பிரபல தயாரிப்பாளர் நாகவம்சி தயாரித்து வரும் இந்த படம் நேரடியாக தெலுங்கிலும் வெளியாக இருக்குது. இந்த படத்துக்கு தெலுங்கில் சார் என்றும் தமிழில் வாத்தி என்றும் தலைப்பு வைக்கப்பட்டிருக்குது. சம்யுக்தா மேனன் கதாநாயகியாக நடிக்கும் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிட்ருக்காரு. இந்த படத்தோட போஸ்டர் மற்றும் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இந்த நிலையில் இந்த படத்தோட போஸ்டர் மற்றும் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. நடிகர் தனுஷ் எழுதிய வாத்தி திரைப்படத்தோட முதல் பாடல் நவம்பர் 10ஆம் தேதி வெளியாகும் என போஸ்டர் மூலம் படக்குழு அறிவிச்சிருக்காங்க. விஜய் டிவியில் மிகவும் பிரபலமான நிகழ்ச்சிகளில் ஒன்றான பிக்பாஸ் நிகழ்ச்சியோட 6வது சீசன் இப்போது நடைபெற்று வருது. இதில் மொத்தம் 21 போட்டியாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் ஜிபி முத்துவை மட்டும் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துட்டாங்க பார்த்துக்குங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடித்த ஜிபி முத்துவோட வருமானம் குறித்து ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதன்படி யூடியூப்பில் மட்டும் இவர் மாதம் 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கிறாராம் பார்த்துக்குங்களேன். தமிழ் சினிமாவில் சின்ன திரையில் இருந்து வெள்ளித்திரைக்கு அறிமுகமாகி முன்னணி நடிகராக வளம் வருபவர் நடிகர் சிவகார்த்திகேயன். இவரோட நடிப்பட வெளியான டாக்டர் மற்றும் டான் திரைப்படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடி ரூபாய் வரை வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு. அதன் பிறகு அனுதீப் இயக்கத்தில் நடிகர் சிவா நடித்த பிரின்ஸ் திரைப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்குது. படங்களை தொடர்ந்து மடோன் அஸ்வினி இயக்கும் மாவீரன் திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு சிவகார்த்திகேயன். இந்த நிலையில் சிவகார்த்தியன் மாவீரன் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி தற்போது போஸ்டருடன் வெளியாக இருக்குதான். அதன்படி வருகிற 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தகவல் வெளியாகிருக்கு. ரசிகர் ஒருவர், ரஞ்சிதமே சாங்கில் வர பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு இல்லை, இந்த பொண்ணு. கோவையில் கார் வெடிப்பு நடத்திய முபீன் IS தீவிரவாதி என்பது உறுதியாயிருக்கு. மனைவி உறவினர்களிடம் உண்மையை மறைச்சி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு இந்த மனுஷன். ப்ரோ, ஜஸ்ட் கிவ் எ மோட்டிவேஷன் ஃபார் சூ பாய்ஸ் இன் யர் சிம்பிள் வே. நீ இதை கேளு. ஒரு டாக்டர் பொண்ணு நோ சொன்னா, நர்ஸு பொண்ண காதலி, கச்சி தாவல் இங்கே தர்மமடா. ஓஹோ, இந்த ஜென்ரேஷனுக்கு ஆண்டவர் அப்பையே பாடிட்டாரு. திரைத்துறைக்கு வந்து 17 ஆண்டுகளை நிறைவு செஞ்சுருக்காங்க நடிகை அனுஷ்கா. சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு யோகா ஆசிரியராக இருந்தேன். முத முறை கேமரா முன் நின்ற போது பயந்தேன். நான் நடித்ததிலே எனக்கு மிகவும் பிடிச்ச படம் அருந்ததியா என்று சொல்லியிருக்காங்க. இயக்குனர் நடிகர் பார்த்திபன் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. அதில், ஒரு இரவின் ஒளியில் 10 தலையுடன் 10 தலையின் மொத்த மூளையும் மொத்த தலையில் விசேட திறமையை பெற்றவர், பெற்றவரிடமிருந்து தான் பெறும் அனுபவத்திலிருந்து கற்றவர், சந்திக்கும் போது மட்டும் இணையும் நாள் குறித்து சிந்திப்போம், இணையும் நாளில் வெற்றியை சந்திப்போம் என நம்ம எஸ்டிஆரை பற்றி பாராட்டி ட்வீட் பண்ணியிருக்காருங்க. ஜப்பானில் ஒரே பெயர்களை கொண்ட ஹீரோகாசு டானாக 178 நபர்கள் சங்கமிச்சு புதிய கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. போங்க தம்பி, தமிழ்நாட்டில் வந்து கேட்டு பாருங்க, விக்னேஷ் கார்த்திக் குமார்னு தெருவுக்கு 1000 பேர் இருக்காங்க. நடிகர் விக்ரமுக்கு கோல்டன் விசா வழங்கியிருக்கு ஐக்கிய அரபு அமீரகம் அரசு. கோல்டன் விசானா என்னன்னு தெரியுமா? பல்வேறு துறைகளில் தனிப்பட்ட மற்றும் சிறப்பான திறன் கொண்ட ஆராய்ச்சியாளர்களுக்கு கோல்டன் விசாக்களை வழங்குகிறது ஐக்கிய அரபு அமீரகம். நீண்ட கால குடியுரிமையை வழங்கும் நோக்கில் 2019ஆம் ஆண்டில் இதனை அமல்படுத்தினாங்க. விசா இருக்கும் வெளிநாட்டவர்கள் அந்நாட்டோட குடிமக்கள் போலவே அங்கு தங்கலாம், படிக்கலாம், பணிபுரியலாம். UAE-இன் முக்கிய இடங்களில் இருக்கும் வியாபாரங்களில் 100% உரிமையை அனுபவிக்க முடியுமா? இந்த விசாக்கள் 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் மற்றும் தானாகவே புதுப்பிக்கப்படுமா?